வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உங்களுக்கான அருமையான தகவலில் உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஜெயசக்தி ஜோதிட ஆராய்ச்சி மையத்திலிருந்து டாக்டர் ரோஹிணிமா உங்களோட இன்றைக்கி இணைகிறேன். என்ன விஷயம் அப்படின்னீங்கன்னா, அதாவது நம்ம தண்ணியில் குளிக்கிறோம் இல்லைங்களா. தண்ணியில் குளிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம உடல் சுத்தத்துக்கு, நம்ம உடலுடைய ஹீட்டை தணிக்கிறதுக்கு, இந்த ரெண்டு மட்டும்தான் நமக்கு தெரியும். தூய்மையும் சூடு தணியுது, குளித்தா நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அழுக்கு போயிடுது, இப்படி தானே நமக்கு தெரியும். இதையும் தாண்டி இதை விட மேலே என்ன தெரியுங்களா, ஜோதிடத்தோடு இணைக்கும் பொழுது தண்ணி வந்து சந்திரன் இல்லைங்களா. தண்ணி சந்திரன் நம்ம உடல் பஞ்சபூதங்கள் ஆன கூட்டு இல்லையா. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் எல்லாமே நம்ம பஞ்சபூதங்கள், நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது. இந்த சந்திரகாந்த சக்தி தண்ணியில், தண்ணி தான் சந்திரன் இல்லையா. இந்த தண்ணி வந்து அந்த சந்திரகாந்தத்துடைய தன்மை அடையணும். அந்த தண்ணியை நம்ம உடம்புல ஊற்றும் பொழுது அது ஒரு தீர்த்தமாக மாறுகிறது. அந்த தீர்த்தம் என்னன்னா, சந்திரகாந்த சக்தி உடலோடு கலக்கும் பொழுது நம்ம என்னதான் எவ்வளோ பெரிய வேலை செஞ்சுட்டு வந்தாலும் ஒரு மொண்டு தண்ணி அப்படியே தூக்கி மேலே ஊற்றுறோம்னா அப்படியே தீ கபகபா எரிஞ்சிட்டு இருந்ததில் தண்ணியை ஊற்றி அணைச்சா எப்படி புஸ்ஸுன்னு போகுதோ, அது போல் உடலில் இருக்கக்கூடிய அத்துணை ஒரு எஃபெக்டும் அப்படியே புஸ்ஸுன்னு அணைஞ்சிருது. அப்போ நம்ம குளிக்கிறது எதுக்கு, இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்களா. பஞ்சபூத சக்திகளையும் நம்ம சாந்தி பண்ணுறதுக்கு, இன்னொன்று நம்ம உடலில் சந்திரகாந்தி சக்தியை ஏற்றிக்கிறதுக்கும் நம்ம குளிக்கிறோம். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்களே உங்களுக்கே தெரியும், இந்த வேப்பலையை முன்னாடி வச்சு குடத்தை வச்சுருவாங்க வெளியே. அப்போ அந்த சன்சைன் அது ஈவினிங் வரைக்கும் அப்படியே வச்சு அதை எடுத்து குழந்தை கூத்துவாங்க. இந்த மாதிரி ஆத்தாலாம் வந்துச்சுனாக்கா அந்த நம்ம சின்ன குழந்தை, இப்போல்லாம் யார் செய்கிறாங்கன்னு தெரில, ஆனால் அந்த காலத்தில் வழிமுறையாக செஞ்சாங்க. ஏன்னா ஜோதிடத்தையும் வாணியலையும் இணைத்து செஞ்சாங்க நம்ம முன்னோர்கள். அந்த முன்னோர்களை அப்படியே பாதம் தொட்டு நான் வணங்குறேன். ஒவ்வொரு விஷயத்துலேயும் அந்த முன்னோர்கள் மிகப்பெரிய சயின்டிஃபிக் ரீதியாக வாழ்ந்திருக்காங்க. நான் குருடாம்போக்கில் வாழ்ந்திருக்காங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. சயின்டிஃபிக் ரீதியில் எல்லாத்தையும் சயின்ஸாக பார்த்து விஞ்ஞான அறிவோடு மெய்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் கலந்த கலவையாக நம் முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க என் அன்பானவர்களே. அதனால நம்மளும் அந்த சந்திரகாந்த சக்தியை ஒரு நைட்டு ஃபுல்லாக ஒரு குடத்தில் தண்ணியை வச்சு வெளியே வச்சு சந்திரன் ஃபுல்லாக அதில் இறங்கி வரும்போது, அடுத்த நாள் காலையில் அதிகாலையில் எடுத்து அந்த தண்ணியை ஊற்றும் பொழுது சந்திரகாந்த சக்தி முழுமையாக கிடைக்கும். அப்படி கிடைச்சதுனா என்ன, சந்திரனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய, சந்திரனால் இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நீங்கி சந்திரகாந்த சக்தி அலைகள் நம் உடலில் பாயும். புதுசாக அழகாக, சந்திரன்னா யார், அழகு தானே. அதனால தானே சிவபெருமான் தலையில் எடுத்து சந்திர கலை அப்படின்ற சந்திர பிறையை வச்சிருக்கார். ஸோ அது அழகு இல்லையா, அந்த மாதிரி நம்மளும் ரொம்ப அழகாயிடுவோம். இதோடைய இன்னும் கருத்துக்களை நிறையா தெரிஞ்சுக்கணும்னா 9578624188 என்ற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். டாக்டர் ரோகிணிமா நான் உங்ககிட்ட பேசுவேன். இதன் மூலமாக இன்னும் ஒவ்வொரு கிரகங்களுடைய வலிமைகள், லக்னங்களை குறித்த பலன்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு வழிவகையாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஜெயசக்தி ஜோதிட மையத்திலிருந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு அடுத்த பதிவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.